நானே ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் நானும் பொறுமை நிக்கிறேன் உனக்கு காசு கொடுங்க நான் கிளம்பணும் அவ்வளவுதான் ஏய் நான் பண்ணலையா இது எனக்கு தெரியாது இந்த மெஸ்ல எல்லாம் தெரியாது நீங்க வந்து உட்காருங்க வேணா சாயந்தரம் வரைக்கும் உட்காருங்க அப்புறம் வேணா எதுக்கு உட்காரா இந்த வீடியோ கொட்டாச்சி பிராங்க் இந்த பிராங்க் பாத்தீங்கன்னா அவருடைய விருப்பத்தோட தான் அப்லோட் பண்றோம் இது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து டைரக்டருடைய உரிமையோட தான் அந்த வீடியோ பண்ணோம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து செலிபிரிட்டிஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லாமே உங்களோட அன்போட ஆதரவு தான் இந்த வருஷம் தீபாவளிய நல்ல கலெக்ஷன் எடுத்து கொண்டாட நினைக்கிறீங்களா ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் வாங்கக்கூடிய சூப்பர் மென்ஸ் ஷோரூம் தான் சொல்ல போறேன் அந்த மென்ஸ் ஷோரூம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைஃபை மென்ஸ் ஷோரூம் அந்த ஹைஃபை மென்ஸ் ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பரமக்குடி இங்கே வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு இவங்களோட கலெக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கு ஏராளமா இருக்கும் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இவங்களோட குவாலிட்டியும் அதிகமாகவே இருக்குது இவங்களோட 10-20% ஆஃபர்ஸ் இந்த தீபாவளிக்கு இருக்கு நான் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் இந்த கியூஆர் கோடை நீங்க கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போனீங்கன்னா இவங்களோட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஆன்லைன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கு நான் எப்படி சொல்றேன் நானும் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணேன் அதனால தான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறந்துடாம அவங்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் வாங்கினது எப்படி குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காளைராஜன்ங்கிற மூவி தானே கொட்டாச்சிங்கிற ஒரு தான் புக் ஆயிருக்கு எனக்கு தெரியாது பண்ற ஆப் எல்லாம் கிடையாது நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கு ஹீரோவா எங்க அந்த படத்துக்கு ஹீரோ பாருங்க ஏதோ நம்ம பொழப்பு போயிட்டு இருக்கிறது நீ கண்டதை சொல்லி என்ன வேற இது இந்த பொழப்புக்கு கேட்கிறாங்க நாளைக்கு போற சத்தியமா நான் பண்ணல நீங்க பேசாதீங்க பண்ணலையா நான் பண்ணல நம்ம மேனேஜர் கேட்டு விசாரிங்க நான் கண்டிப்பா நான் பண்ணல நான் புடக்கு இங்கே சாப்பிட்டேன் ஏன் சார் இப்படி இருக்கீங்க ஒரு தூரம் அலையுறிய ஓ எங்களுக்கு இதுன வேலையா அது எங்களுக்கு இதுன வேலையா எதுக்கு சார் ஆர்டர் பண்ணீங்க நாங்க இருக்கேன் நான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்லியாச்சு நீ வந்து ஆர்டர் பண்ண உள்ள வொர்க் போயிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து கூப்பிட்டலாம் கூப்பிட்டு சீம் இருக்கு நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நாங்க என்ன இதா பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் இதான் பண்ணிட்டு இருக்கோம் படிச்சவன் தான் இந்த வேலை பாக்குறேன் படிச்சுட்டு இந்த வேலை பார்த்துட்டு இப்படி ஐயா பேசுவாங்க போங்க சார் ஆர்டர் பண்ணிட்டு இல்ல நான் பண்ணலன்னு சொல்லியாச்சு ஒட்டாங்க சீன் சொல்லி ஒட்டாங்க சீன் சொல்லி என்ன பேர் பண்ணிக்க
இப்படி நம்ம நாட்டு பாரம்பரிய ஸ்வீட்ஸ் எல்லாம் இனி உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்க கதவை ஸ்வீட் கடை தட்டும். மேலும் அறிய sweetkada.com க்கு வாங்க. உங்க ஃபேவரட் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. ஏய் பண்ணுனா நான் பண்ணுனா காசு இல்ல என்னதான் சத்தியமா பண்ணலையா எனக்கு தெரியாது. யாராவது சாப்பாடுன்னு தூக்கி வீசிட்டு போயிருவேன். யாராச்சும் சாப்பிடுவாங்களேன்னு பாத்துட்டு யாரும் யாரும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. பசியோட இருப்பாங்க, கொண்டு போய் கொடு. இங்க விளக்கன மாதிரி வந்து படுத்து எடுத்தாலும் எவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்க. என்ன சொல்லு என்ன பேசிட்டு இருக்காத பாரு நடிகர் நடிகர் எல்லாமே இருக்கிறேன் தேவையில்லாத பண்ணிட்டு குடுத்துடலாமா? அவட்ட குடுத்துடலாமா? ஆர்டர் பண்ணாரு காசு குடுக்கல அப்படின்னு அவரே சொன்னதான் உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க.
சார் காசு கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு, ஃப்ரீயா வாங்கி முடிச்சுக்கலாம். காசு பயப்படுறாரு. நானே வேலை இல்லாம ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் இது. உள்ள கண்ணி சோர் ஆர்டர் பண்ணி நானே